அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தமிழக அரசு வந்து சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைக்கவிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சில மக்கள் வந்து அதை ஏன் சித்த மருத்துவ பல்கலைக்கழகமாக இருக்கணும், ஆயுஷ் பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடாதா, இல்லை ஆயுர்வேதா பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. சிலர் வந்து சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு கீழே சித்த மருத்துவம் மட்டும்தான் இருக்குமா, மற்ற பாரம்பரிய மருத்துவ முறைகளான ஆயுர்வேதா, யுனானி, யோகா, ஹோமியோபதி இதெல்லாம் வேற யூனிவர்சிட்டியில வைப்பாங்களா அப்படியெல்லாம் கேள்வி கேட்கறாங்க. இதை பத்திய சில புரிதல்களுக்காக மற்ற மாநிலங்கள்ல என்ன நடக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து உத்தரகாண்ட்ல வந்து உத்தரகாண்ட் ஆயுர்வேதா யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து பேர்லயே ஆயுர்வேதா யூனிவர்சிட்டி தான் இருக்கு, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. ஆனா அதுக்கு கீழே வந்து ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி மூன்று மருத்துவ முறைகளும் அங்கே வந்து இருக்குது. அந்த மக்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாம இந்த யூனிவர்சிட்டி பேரை வந்து ஏத்திருக்கிறாங்க. குஜராத்தில் வந்து குஜராத் ஆயுர்வேதா யூனிவர்சிட்டி வந்து ஜாம் நகரில் இருக்கு. இங்கே வந்துட்டு ஆயுர்வேதா மட்டும் இல்லை, யோகா சம்பந்தமான படிப்புகளும் இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளேயே படிச்சு கொடுக்குறாங்க. ராஜஸ்தான் அங்கேயும் ஆயுர்வேதா யூனிவர்சிட்டின்ற பேர்ல தான் இருக்கு. அதுக்கு கீழே வந்து அவங்க ஆயுர்வேதம், யுனானி போன்ற பாரம்பரிய மருத்துவ படிப்புகள் அதுக்கு கீழே வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. பஞ்சாப்ல வந்து பார்த்தோம்னா ஆயுர்வேதா யூனிவர்சிட்டின்னு தான் அவங்க வந்து பேர் வச்சிருக்கிறாங்க. இப்போ குரு ரவிதாஸ் ஆயுர்வேதா யூனிவர்சிட்டி, அதுக்கு கீழே தான் அவங்க ஆயுர்வேதா கல்லூரிகள், ஹோமியோபதி, யுனானி போன்ற பாரம்பரிய மருத்துவ முறைகள் எல்லாம் அதுக்கு கீழே தான். ஆக இப்படி ஒவ்வொரு மாநிலங்களும் அவைகள் அவர்களுக்கு பிடித்த வகையில் அந்த பேரை வந்து வச்சிருக்கிறாங்க, அந்த மாநிலத்தின் பாரம்பரிய மருத்துவ முறைகளை கணக்கில் கொண்டு வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவிலேயே சித்த மருத்துவம் தோண்டிய இடமான தமிழகத்தில் வந்து சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் என்று வைப்பது எந்த தவறும் இல்லை. அதற்கு கீழே மற்ற பாரம்பரிய படிப்புகளான ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி இவைகளை அந்த பல்கலைக்கழகத்துக்கு கீழ் வைப்பதிலும் எந்த சிக்கலும் இருந்த மாதிரி தெரியவில்லை. மற்ற மாநிலங்களில் ஒத்துக்கொள்ளும் போது இங்கேயும் ஒத்துக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. சித்தா டே என்று சொல்லக்கூடிய அந்த தினத்தை, அகத்திய முனிவரின் பிறந்த தினத்தை ஜனவரி 9ஆம் தேதி வருகிறது. தமிழக அளவில் முழு வீச்சாக தமிழக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் அதை வந்து கொண்டாட வேண்டும். முதலமைச்சர், ஹெல்த் மினிஸ்டர் இவர்கள் எல்லாம் ஒரு வாழ்த்து செய்தி வந்து இப்பவே மக்களுக்கு கொடுக்கணும். தமிழ்நாட்டுல சித்தா யூனிவர்சிட்டியை வந்து சீக்கிரம் வந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு என்ன தடை இருக்கிறதோ அதை வந்து விலக்கிவிட்டு ஆரம்பிப்பதற்கான வேலையைத்தான் முதலில் முன்னெடுக்க வேண்டும் நினைக்கிறோம். இல்லைன்னா இப்படியே காலம் தாழ்ந்து தாழ்ந்து போகும் பொழுது அரசுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வரும் பொழுது ஒரு கட்டத்துல இன்னும் சில வருடங்கள் கழித்து இது ஒரு மிக முக்கியமானதாக இல்லாமல் போய்விடலாம். மாநில அரசாங்கமே மத்திய அரசின் நிதிகளை வாங்கி ஆராய்ச்சி நிறுவனங்களை கட்ட முடியும். உதாரணமாக வர்மம் மிக சிறந்த தெரப்பி, கேன்சர் போன்ற இன்டகிரேட்டிவ் அப்ரோச் இவைகள் போன்றவற்றிற்காக நமது மாநில அரசாங்கமே ஆராய்ச்சி நிறுவனங்களை தமிழ்நாட்டின் இரண்டு பெரிய சிட்டிகள், மதுரை, திருச்சி இதே போன்ற பெரிய சிட்டிகளில் வைக்கலாம். அரசு சித்த மருத்துவ கல்லூரி இலங்கையில் ரெண்டு இருக்கிறது, இந்தியாவிலும் மொத்தமே ரெண்டு தான் இருக்கிறது, தமிழகத்திலும் ரெண்டு தான் இருக்கிறது. ஆக அந்த அரசு சித்த மருத்துவ கல்லூரி நாம எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டில்தான் அதிகமாக இது வந்து தோண்டி வளர்ந்த காரணத்தால் இந்த அரசாங்கம் கண்டிப்பாக இதை அழிந்து விடாவண்ணம் பாதுகாப்பதற்காக ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் ஒரு சித்த மருத்துவ கல்லூரியை மனதில் வைத்துக் கொண்டு அட்லீஸ்ட் ஒரு 5 கல்லூரிகளாவது இப்பொழுது வந்து அறிவிக்க வேண்டும். 5 சிட்டிகளில் தமிழ்நாட்டில் உள்ள சித்த மருத்துவ கல்லூரிகளை தமிழில் படித்து கொடுக்கிறார்கள். அது ஆல் இண்டியா கோட்டால வரக்கூடிய சித்த மருத்துவ கல்லூரி மாணவர்கள் மற்றும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மாணவர்களால் சித்த மருத்துவத்தை படிக்கவே முடியவில்லை. அப்படி சேர்ந்த மாணவர்களும் கூட கடந்த காலங்களில் இந்த படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வேற படிப்புக்கு போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. வரக்கூடிய வெளி மாநில மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக ஏதாவது ஒரு நல்ல வழியை கண்டுபிடித்தே ஆக வேண்டும். இல்லைன்னா சித்த மருத்துவம் தமிழகத்துக்குள்ளே முடங்கி வளர்ச்சிக்குரியதாக எனக்கு தோன்றவில்லை. இதை சித்த மருத்துவர்கள் சார்பாக ஒரு தாழ்ந்த கோரிக்கையா நான் சொல்லிக்கிறேன். சித்த மருத்துவ துறையிலேயே பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தால் இதெல்லாம் ரொம்ப எளிதில செய்ய முடியும். சித்த மருத்துவ டே ஜனவரி 9 அந்த நாளில் ஒரு நல்ல அறிவிப்புகளை வெளியிடுமாறு நாம வந்து தமிழர்கள் சார்பாக நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.